சிவம் சைவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 4வது பதிவு, இளையான்குடி மார நாயனார். பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மாராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இளையான்குடி மார நாயனார். இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். சிவகங்கை மாவட்டம் பரமக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த பரமக்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இளையான்குடி. உழவர், உழவர்னால் விவசாயி. விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மிக பெரிய செல்வந்தர் குடும்பம் அது, அதாவது ரொம்ப பணக்கார குடும்பம். அந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சிவபெருமான் மீது மிகுந்த பற்றுடையவர், அடியார்கள் மீது அளவு கடந்த பற்று மிக்கவர். சிவன் அடியார்கள்லாம் வந்தால் அவங்கள வணங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர்களுக்கு கால்களெல்லாம் கழுவி விட்டு பாத பூஜை செய்து அமரச் செய்து அறுசுவை விருந்து அளிக்கிறது அவரோட முக்கியமான வேலை. இதை ரொம்ப சிறப்பாக செய்துக்கிட்டு வர்றார். யார் வந்தாலும் சிவனடியார்னா இந்த சிறப்பு அவர் செய்கிறார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கிறது. பெரும் பணக்காரர்லேருந்து ஏழை லெவலுக்கு வந்துட்டார். கொஞ்சம் வறுமைக்கு ஆளாகிவிட்டார். அவர் அப்படியும் அதை விடலை. சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. இதையெல்லாம் கவனித்த சிவபெருமான் இவரோட பெருமையை ஊர் பூரா அறிய செய்யணும் அப்படின்னு ஒரு நாள் சோன்னு மழை கொட்டுது. அந்த மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிற நாளில் நேரத்தில் இளையான்குடி மார நாயனார் வீட்டுக்கு வர்றார். முனிவர் மாதிரி வர்றார். முனிவரை பார்த்த உடனே அவங்க வரவேற்று உள்ளே அமரச் செய்து முனிவர் ஒரே ஒரு வேஷ்டி மேலே போத்துறது கூட துண்டு கிடையாது. இவர் உடனே ஒரு துண்டை எடுத்து முனிவரை துவட்டி விட்டு, தலையெல்லாம் துவட்டி விட்டு அவரை ஒரு இடத்துல அமரச் செய்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மனைவி பக்கம் பார்க்குறார். மனைவி சொல்கிறாங்க, அதாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல், அன்னைக்கு காலையில் தான் வயலில் வந்து நெல் விதைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விதைச்ச நெல்லை வாரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா மழை தான் பெஞ்சிருக்கு, அதெல்லாமே ஒரு ஓரமாக அடித்து சேர்ந்துருக்கோம், அந்த நெல்லை வாரிட்டு வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு வறுத்துட்டு அதை சோறாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மனைவி சொல்ல, இவர் அந்த இருட்டிலையும் பொருட்படுத்தாமல் வயலுக்கு ஓடுறார். வயலில் போய் நெல் இருக்க இடத்த பார்த்து, அதாவது மழை கொட்டுது, அந்த மின்னல் வெளிச்சத்திலே அந்த நெல் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சேகரித்து கொஞ்சம் நெல்களை அள்ளி கொண்டு வருகிறார். வீட்டில் விறகு இல்லை. உடனே கூரையை பீத்து எடுத்து, ஒரு பக்கம் இருக்கிற கூரையை பிச்செடுத்து விறகாக்கி அடுப்பு எரிக்கிறாங்க. அடுப்பு எரித்து இந்த நெல்லை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் குத்தி அரிசியாக எடுத்து அதை உலை வைத்து உணவு பரிமாறுகிறார். உணவு எடுக்கிறாங்க, தயார் பண்ணுறாங்க. தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, கறி ஒன்றும் இல்லையே அப்படின்னா தோட்டத்தில் இருக்கிற கீரையை பறித்து கொண்டு வந்து அதை கடைஞ்சி ஒரு சோறும் ஒரு கீரையும் தயார் செய்து விட்டார்கள். இதுக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. அந்த முனிவராக வந்தவர் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பார், அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டார். படுத்து ஏன்னா அவர் வந்த களைப்பு வேறு, அசதியில் தூங்கிட்டார். முனிவரை தட்டி எழுப்புகிறார்கள், நீங்கள் வாங்க உணவு தயாராகிடுச்சு, வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முனிவர் எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்கார்ந்து பார்த்தா உணவுலாம் ரெடியாக இருக்குது. திடீர்னு மாயமாக மறைந்து போகுதார். அந்த முனிவர் மறைஞ்சிறாரு. அந்த இடத்துல இறைவனும் இறைவியும்
அவங்க வாகனம் காலை வாகனத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பான காட்சி. அப்போ ஒன்று சொல்கிறாரு, நீ சிவலோகத்தில் வந்து குபேரன், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற நிதிகளுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா குபேரன். நிதி அப்படின்னா ஃபைனான்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் ஃபைனான்ஸுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா குபேரன். அந்த குபேரனே உன்னோட சொல்லு கேட்டு தான் இனிமேல் நடப்பார், அந்த அளவுக்கு நீ வந்து என் கூட இருக்கலாம், சிவலோகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சுட்டு சாமி மறைஞ்சிடார். அதாவது சில பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து எல்லாரையும் சோதிக்கிறாரு அப்படின்னு, அவன் சோதனையெல்லாம் செய்கிறதில்ல. அதாவது எப்போ மாணவரோட திறமை எப்போ வெளிப்படும், ஏதாவது ஒரு பரீட்சை வச்சா தான் வெளிப்படும். அதுபோல் சிவபெருமான் அடியார்களுக்கு சில பரீட்சைகளை தான் வைப்பானே தவிர அது துன்பம் இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய இன்பம் இருக்கே, அது மிகப்பெரிய பேரின்பம். இது வந்து உலகத்தவர் அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற விளையாட்டுக்களை எல்லாம் இறைவன் திருவிளையாடலாக செய்கிறான். அதனால் சிவபெருமான் சிவனடியார்களை எப்பொழுதும் காப்பான் என்பதே உறுதியான செய்தி. சிவபெருமான் எப்பொழுதுமே நம்மோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான், அதாவது கூடவே இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறான். நமக்கு சொல்லி கொடுக்குற போது மட்டும் அவன் வேறாக இருந்து சொல்லி கொடுக்குறான், அறிவுறுத்துகிறான். இது இது செய்யணும், இது இது செய்யக்கூடாதுங்கிறது அறிவுறுத்தும் போது மட்டும் அவன் வேறாக இருக்கிறான். மற்ற நேரமெல்லாம் நம்ம கூட ஒன்றாகவும் உடனாகவும் தான் இருக்கிறான்ங்கிற கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இளையான்குடி மார நாயனார் புராணம். சிவம் செய்வோம் நேயர்கள் அனைவரும் சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தடுத்த நாயனார் கதைகளுக்காக. நன்றி, வணக்கம்.